வணக்கம், வெல்கம் டு ஹாப்பி டேஸ்ட். இன்னைக்கு நாம சவுத் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு அருமையான சைட் டிஷ் ரெசிபி தான் பார்க்க போறோம், கொத்தமல்லி சட்னி. வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேன்ல கொஞ்சம் மேனஸ் சேர்த்துக்கலாம், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா செவந்து வந்துருக்கு. இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதையும் சும்மா ஒரு ஃபியூ செகண்ட்ஸு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிடுங்க. கூடவே நல்லா ஒரு ஹாஃப் பஞ்சுக்கு கொத்தமல்லி இந்த அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். இது நல்லா சுருங்கிடும். போட்டு வதக்கணும்னா இதை அப்படியே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி யூஸ் பண்ணும்போது இந்த ஸ்டெம்மை வந்து சேர்த்து சேர்த்துக்கோங்க. இதில் அவ்வளோ நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும், நமக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் அதுலேருந்து கிடைக்கும். அதனால் அதை மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி இதையும் நம்ம இதோட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆஃப் பண்ணிட்டு வதக்கும் போதே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூட கொஞ்சமாக உப்பு தேங்காய் வச்சு அரைச்சிக்கோங்க. இந்த கறி சூப்பராக ரெடி ஆகிடும். இந்த கொத்தமல்லிக்கு இந்த அளவுக்கு தேங்காய் சேர்த்தா போதும். கொத்தமல்லியை விட தேங்காய் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா கொத்தமல்லியோட ஃப்ளேவர் நமக்கு நல்லா தூக்கி கொடுக்கும் நமக்கு சட்னியில். ஸோ அது வந்து சாப்பிட சூப்பராக இருக்கும். ஸோ அந்த அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் இது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறதுனால எனக்கு அளவு டேபிள் ஸ்பூனில் சொல்ல முடியல. இது கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுட்டு வந்தோம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். நான் சொன்ன மாதிரி இதுக்கு தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக உடச்சிங்கன்னா அந்த தேங்காய் தண்ணியை வச்சு அரைங்க, சூப்பராக இருக்கும். நான் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் தண்ணி, அளவு ஊற்றி தான் நான் அரைக்க போகிறேன். இந்த கன்சிஸ்டன்சியை நான் காமிச்சிருக்கேன். ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு தடுக்காக பண்ணி வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக உளுந்தும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொடியாக வச்சுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை அந்த தாலி கூட வச்சு சேர்த்துக்கோ. அவ்வளோதான் நம்ம சூப்பரான ரொம்ப சிம்பிளான கொத்தமல்லி சட்னி. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது, ஹர்ப்ஸு. இது பார்த்தீங்கன்னா இட்லிக்கு, தோசைக்கு, ரவா இட்லிக்கெலாம் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் அதனால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.